வெள்ளிக்கிழமை தியானம் எபேசியர் 6:14 நீதி என்னும் மார்க்கவசம். கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில் நாம் கர்த்தருக்கு முன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்திருந்தால் நம்முடைய இருதயம், நம்முடைய உணர்ச்சிகள் பாதுகாக்கப்படுவதோடு தாக்குதலுக்கு எதிரான போதுமான அளவு பாதுகாப்பு உள்ளது என்றாகும். இந்த தாக்குதல் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிராக அடிக்கடி நிகழக்கூடியது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமில்லாதது போல் அடிக்கடி நினைக்கிறோம் மற்றும் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று உணர்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வியுற்றதாகவும் கர்த்தர் தங்களை நிராகரிப்பது உறுதி என்றும் அவர் இனி நம்மீது அக்கறை காட்டமாட்டார் என்றும் நினைக்கிறோம். மேலும் தங்களின் தோல்விகள் மற்றும் குறைபாடுகளை நாம் நன்கு அறிவோம். அதனால் வளர்ச்சி மிகவும் மெதுவாக உள்ளது. விசுவாசத்தால் உண்டாகிய முதல் மகிழ்ச்சி மங்கிவிட்ட நிலையில் கர்த்தர் தம்மீது கோபப்படுகிறார் என்றும் அவர் நம்மிடமிருந்து மிக தொலைவில் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். நீங்காத குற்ற உணர்வுடையவர்களாகிறோம். நம்முடைய மனசாட்சி எப்போதுமே நம்மை குத்தி கொண்டு மகிழ்ச்சியை இழக்க செய்கிறது. கர்த்தர் தங்களை குறை கூறுவதாக நாம் புரிந்து கொள்கிறோம். இது சாத்தானின் தாக்குதலே ஆகும். நீதியின் மார்க்கவசத்தை அணிந்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வேறு விதமாக கூறுவதானால், நாம் சொந்த பலத்தில் நிற்கவில்லை. கர்த்தருக்கு கொடுப்பதற்கு என்று நம்மிடம் தகுதியானது ஒன்றுமில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தபோது அதையெல்லாம் விட்டுவிட்டோம். கர்த்தரை பிரியப்படுத்தும் அளவுக்கு நல்லவராக இருக்க முயற்சிப்பதை விட்டுவிட்டோம். நாம் அவருடைய தகுதியினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தோம். இதில் இப்போது எந்த மாற்றமும் இல்லை. ஒரே நீதிபரரான கிறிஸ்து இயேசுவின் தகுதிகளின் அடிப்படையில் நாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். கிறிஸ்துவின் நீதியின் மூலம் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். விசுவாசிகளின் மத்தியில் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்படாததால் பவுல் பலமுறை சோர்வடைந்திருக்கலாம். பவுல் கூறுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. 1 Corinthians 15:10. நான் யார் என்பதை இங்கு மறைக்கவில்லை. கிறிஸ்து என்னை எப்படி உண்டாக்கினாரோ அதுவே நான். நான் என் நீதியின் மீது நிற்கவில்லை, நான் அவருடைய நீதியின் மீது நிற்கிறேன். நாம் கிருபையால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஆகையால் நமது தனிப்பட்ட நிலைமையை எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. எனவே அவரது இருதயம் ஊக்கமிழக்காமல் இருந்தது. உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக நாம் இன்னும் நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கிறோமா? உங்கள் குறைபாடுகளை பற்றி ஆழமாக சிந்திக்கிறீர்களா? இது தொடர்ந்து நடப்பதை நாம் எவ்வாறு தடுக்க முடியும்? ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்கள் நீதியை விசுவாசிப்பதினால் இந்த போராட்டத்தில் உம்மோடு இணைந்து உறுதியாய் நிற்பதற்கு எங்களுக்கு உதவுங்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்பவும் எங்கள் குறைபாடுகள் அனைத்தையும் உங்களிடம் சமர்ப்பிக்கவும் எங்களுக்கு உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.